இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் கிளாசிக் எடிட்டர் பிளகின் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து கிடைக்கும், இந்த போஸ்ட் எடிட்டிங் செக்ஷனில் வேறு என்னெல்லாம் அடிஷனல் செட்டிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் இந்த கிளாசிக் எடிட்டர் அப்படிங்கிற பிளகின் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு வேர்ட்பிரஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நியூ போஸ்ட் போனீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய போஸ்ட்டோட டைட்டில், அது கீழே தான் வந்து கண்டென்ட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் அடிஷ்னல் செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் காண்டாக்ட் ஃபார்ம் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை HTML கோடை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் ஆல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னெல்லாம் வந்து செட்டிங்ஸ் இருக்குதோ அது எல்லாமே இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வரும். ஸோ பேராகிராஃப் கொடுக்குறது, டேபிள் ஆட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இன்னொரு டேஷ்போர்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு வேர்ட்பிரஸ் சைட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் டேஷ்போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நியூ போஸ்ட் போனதுக்கப்புறம் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே அந்த எடிட்டிங் டூல் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா அண்ட் இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பேசிக், நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பேசிக் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இதுக்குன்னு சொல்லிட்டு இந்த எடிட்டிங் சொல்லிட்டு தனியாக ஒரு பிளகின் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த வேர்ட்பிரஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஸோ இந்த பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டு வந்து போயிருங்க. ஸோ டேஷ்போர்ட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளகின் செக்ஷன் வந்து போயிருங்க. ஸோ இந்த பிளகினில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளாசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பிளகின் செக்ஷன் வந்து போயாச்சு. அண்ட் இந்த பிளகினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக செட்டிங்ஸ்லாம் வந்து இருக்காது, சும்மா பேசிக் மட்டும் நீங்கள் வந்து பண்ணினா போதுமானது. அண்ட் இதில் வந்து ஆட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளாசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்ச் பாக்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து லைட் அப்படிங்க ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் எடிட்டர் டூல்ஸ் ப்ரீவியஸ்லி TINY MCE அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் பிளகினோட ஆத்தர் நேம் நீங்கள் வந்து பார்த்துங்க. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மற்ற கிளாசிக் எடிட்டர்லாம் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டேஷ்போர்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த பிளகின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் ஓகே, ஸோ ஆக்டிவேட் வந்து ஆகட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து டைப் பண்ணிடுவாங்க, பட் இதை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அண்ட் நார்மல் கிளாசிக் எடிட்டரில் நார்மல் எடிட்டர் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு எடிட்டிங் ஆப்ஷனில் எல்லாமே காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லெஃப்ட் சைடு இல்லைனா சென்டர் இல்லைனா ரைட் சைடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரில் எப்படி இருக்கும், இந்த ஜஸ்டிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த எண்டுக்கும் ரைட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பிளாக்கரில் வந்துருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த பிளகின்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது அட்வான்ஸ் எடிட்டர் டூல்ஸ். இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் பேஜே வந்து ஓப்பன் ஆகும். அதில் நிறைய செட்டிங்ஸ் வந்து இருக்கும், பட் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டூல் வந்து இப்போ என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். இதில் நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பாருங்கள் எனபிள் த எடிட்டர் மெனு ரெக்கமெண்டட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இந்த செக்ஷன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் என்ன டூல் இருக்கோ அதுதான் வந்து இங்கே காட்டுது. இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஜஸ்டிஃபைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜஸ்டிஃபை தான் இப்போ நம்ம வந்து பேசினது. ஸோ இந்த ஜஸ்டிஃபை நீங்கள் ஆட் பண்ணால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நிறைய அவங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை போயிட்டு மூவ் பண்ணி இங்கே போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் டூலில் ஆட் ஆகணுமோ அது எல்லாமே நீ ஜஸ்ட் இங்கே வந்து போயிட்டு மூவ் பண்ணி இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் தேவைங்கிறதை கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் வந்து ரீப்ளேஸ் த பிளாக் எடிட்டர் வித் கிளாசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணுங்கள். ஸோ டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து போஸ்ட் போவோம். ஸோ போஸ்ட் போயிட்டு நம்ம வந்து ஆட் நியூ வந்து போவோம். ஸோ ஆட் நியூ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இங்கே என்ன நம்ம எடிட்டிங் டூல் வந்து பார்க்குறோமோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்போ ஓப்பன் ஆகிடும் புரியுதுங்களா. ஸோ இந்த எடிட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப அந்த செட்டிங்ஸ் பேஜில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவை அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோமோ அதே மாதிரியான ஒரு எடிட்டிங் டூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு புரியுதுங்களா. அண்ட் ஸோ நீங்கள் வந்து இது இந்த இடத்துல வந்து அந்த டூல்ஸ் எல்லாம் அடிஷ்னல் டூல் எல்லாம் ஷோ ஆகிறதுக்கு ஃபுல் பேஜ் நீங்கள் லோட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து காட்டும் புரியலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இதில் போயிட்டு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு அண்ட் ஷிஃப்ட் ஆல்டர் ப்ளஸ் வந்து ஜே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவளுக்கு இங்கே மாறுது பார்த்தீங்களா. ஸோ நான் ஏற்கனவே அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ திரும்ப கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்டர் ப்ளஸ் வந்து ஜே ஸோ அந்த கீயை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவளுக்கு வந்து அகைன் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அவளுக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஜஸ்டிஃபை அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து இதில் எனபிள் வந்து ஆயிடுச்சு புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய இந்த கண்டென்ட் பேராகிராஃபை நீங்கள் வந்து அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. அண்ட் மற்ற டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுறது தான். அண்ட் இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த லிங்க் ஆட் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ரிமூவ் பண்ணுறது, இது வந்து அலைன்மெண்ட், இது வந்து போல்டு லெட்டர், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து H1, H2, H3 அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ H1 மாற்றணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெருசாக மாறிடும் புரியுதுங்களா. ஸோ அகைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து H2 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி H2 வந்து மாறிக்கும். அண்ட் ஒரு போஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து H1 இருக்கணும். அது கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு டைட்டிலாக இருந்தாலும் சரி, கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிற டைட்டிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து H2லேருந்து மற்ற இந்த ஹெட்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து யூஸ் பண்ணணும் கூட புரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் ஃபேமிலி வந்து மாற்றிக்கலாம். அண்ட் பிக்சல் சைஸ், டெக்ஸ்டோட பிக்சல் சைஸை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் கலர் நீங்கள் வந்து மாற்றுறதா இருந்தால் ஜஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இங்கே போய்ட்டு இப்போ ரெட் கலர் வேணும் அப்படின்னா ஸோ ரெட் கலர் இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம் புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் போய்ட்டு ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் வந்து டேபிள் கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புரியுதுங்களா. ஸோ எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து மவுஸை வச்சு நீங்கள் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து க்ரியேட் ஆகும் புரியுதுங்களா. ஸோ உதாரணத்துக்கு வந்து இங்கே இந்த டேபிளை நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ரோ 3 காலம் இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்கிரிப்ட் கோடிங் எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே இந்த எடிட்டிங் டூல்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு லிங்க் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் புரியுதுங்களா. ஓகே, ஸோ அந்த டேபிள் காலத்தை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை போல்டாக மாற்றிட்டு இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும் புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் இதை நீங்கள் யாரோ மாதிரி கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லிங்க் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடும். ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் லிங்க் வந்து ரிமூவ் ஆயிடும். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செட்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த டூல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எடிட்டிங் வந்து அன் டூஸ் இந்த மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் வியூ இதாக இருக்கட்டும், அடுத்து இன்சர்ட் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து லிங்க், மீடியா, டேபிள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்மெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டு என்ன ஃபோன் ஃபேமிலி எல்லாம் மாற்றிக்கலாம். அண்ட் டேபிளில் போய்ட்டு டேபிளும் நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக கூட நீங்கள் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளகின் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து இருக்கிற அளவுக்கு இந்த டூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அவங்க எடிட்டிங் பர்பஸ்க்காக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ப்ரெஸில் வந்து இந்த கிளாசிக் எடிட்டர் ப்ளகின் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸில் அடுத்த இன்னொரு ப்ளகின் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பேசினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய வெப்சைட் தமிழ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமான அடுத்தடுத்த அட்வான்ஸ் வீடியோ எல்லாமே வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.